இந்த ப்ராப்ளமும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம். அங்கே பாருங்க, பின்வரும் உணவற்றை 4n வடிவில் எழுதுக. ரைட் தி ஃபாலோயிங் இன் தி ஃபார்ம் ஆஃப் 4n. யார? 16, 8, 32. ஸோ ஃபஸ்ட்டு 16 எடுத்துக்கலாம். ரைட், ஃபஸ்ட் என்ன? 16. ஸோ 16 நம்மளுக்கு என்ன தெரியணும்? 16னா 4 × 4. ரைட், அப்போ 4 ஸ்கொயர். ஸோ இதுக்கு வேலை ஈஸியான 4 பவர் 1 போடலாம். மீனிங் 2 கூட்டிடும், 4 ஸ்கொயர். ஸோ ஃபஸ்ட் ப்ராப்ளம் முடிஞ்சு, அவ்வளோதான். ஸோ செகண்ட் ப்ராப்ளத்துக்கு வருவோம். அதாவது நம்ம என்ன யோசிக்கணும்னா, எப்படி வந்து 4 ஃபார்மில் எழுதுறது? இப்போ 8ன்னு இருக்குது, 8 எப்படி எழுதலாம்? 4 × 2 எழுதலாம். 4னா என்ன? 4 பவர் 1. ரைட், × 2னா என்ன? 4 உடைய ரூட், அதாவது 4 raised to the power 1/2. ரைட், ஸோ அப்போ 2 மல்டிப்ளை பண்ண என்ன ஆகும்? 4 மேலே இருக்கக்கூடிய பவரை கூட்டணும். 1 1/2 கூட்டினா 1.5. ரைட், 1 1 1/2. ரைட், 1.5 எப்படி எழுதணும்? 4 raised to the power 3/2. 3/2 1.5, சிம்பிள். மூணாவது கேஸ் பாருங்கள், நம்ம எப்படி யோசிக்கணும்? எப்படி 4, ஏன்னா 4 பவர் தான் கேட்டிருக்காங்க. 32 அர்த்தம், 16 2 பெருக்குனா 32 வந்துடும். ஸோ 16 × 2. 16ங்கிறவன் யார்? 4 ஸ்கொயர். 2ங்கிறவன் யார்? 4 உடைய ரூட்டு. ரைட், அப்போ என்ன செய்யணும்? நீங்கள் மேலே இருக்கக்கூடிய பவரை கூட்டிடணும். அப்போ 4 2 கூட்டினா 2.5. ரைட், 2.5 எப்படி சயின்டிஃபிக் எழுதணும்? 4 × 5 5/2. அது தெரியும் இல்லையா? 2 1/2னா 2.5னா எப்படி எழுதணும்? 2 2 பெருக்கி 4, அதோட 1 கூட்டினீங்கன்னா மிச்சம் 5 5 × 2. மறுபடியும் வந்து ப்ராப்பராக எழுதணும், எப்படி எழுதணும்? 5 2 வகுத்தா 2, மிச்சம் 1 இருக்கும். ஸோ 1 × 2. ஸோ எல்லாம் மாற்றி மாற்றி எழுதிக்கலாம். ஸோ இங்கே நம்ம 4 raised to the power 5/2. ஸோ இதில் என்ன கஷ்டம் இருக்குது? சிம்பிளாக என்ன செஞ்சிடலாம்? நம்ம செஞ்சிடலாம், சரியா?